சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் டெம்பிளுக்கான மேப் மோடை வந்து எப்படி நம்மளோட பஸ்திமஸ் இந்தோனேஷியா கேமுக்கில் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நிறையா பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க, மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதை ஆலில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஐயப்பன் மேப் மோட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஐயப்பன் பஸ் மோட் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதோட லிங்க்குமே இருக்குது. பஸ் மோட் டவுன்லோட் பண்ணாதவங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. இப்போ வந்து ஐயப்பன் மேப் மோட் அப்படிங்கிற லிங்க்கை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் டேரெக்டாக நம்மளோட தமிழ் இன்ஸ்டியூட் அவரோட சேனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா போயிடும். அங்கே போயிட்டு நீங்களாம் அவரோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பன் டெம்பிள் மவுண்டன் மேப் மோட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட ப்ரௌசரில் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் வந்து கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வரும். இந்த ஒரு 6 செகண்டுக்குள்ள மறக்காமல் வீடியோக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. இப்போ வந்து டவுன்லோடிங் இஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜ் போகும். அங்கே போயிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 MB புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அது வந்து ஃபுல்லாக டவுன் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களோட மொபைலில் ஸ்டேட்டிச்சர் அப்படிங்கிற ஆப் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா ஐயப்பன் டெம்பிள் மோட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கேட்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸோ அதிலே இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்தோன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆனாலும் அந்த ஒரு ஃபோல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பஸ் மோட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி மேலே பேக்வேர்டு கொடுத்து பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டுக்குள்ளே போனீங்கன்னா பஸ்ஸுடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா மோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், உள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு சில பேருக்கு வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து பஸ்ஸுடு அப்படிங்கிற மாதிரி ஃபோல்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்களாம் டேரெக்டாக கேமுக்குள்ளே போயிட்டே வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நம்மளோட கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் மோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு மேலே கீழே வந்து ஐயப்பன் பஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ்ஸுக்கான மோடு தான். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ வந்து மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மேப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ப்ளே அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா வரும். இந்த ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடும். இப்போ இந்த ஒரு ஆடை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அதெல்லாம் பண்ணிக்கிறேன். A few moments later. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தர் அடிவாரம் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அடிவாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் இதோட மேப்போட அடிவாரம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரோட்டை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ரோட்டை வந்து ஃபாலோ பண்ணி நேராக பார்த்தீங்கன்னா டாப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரோட்டை வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே நான் பாட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கேன். A few moments later. இப்போ நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஒன்ஸ் மேலே போனோம்னா சைடில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் நிறைய ஏரியா இருக்கும், அதில் ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு அங்கேருந்து பொறுமையாக இறங்கி பார்த்தீங்கன்னா 18 படி மேலே ஏறலாம். மேலே போனோம் அப்படின்னா நம்ம ஐயப்பன் பார்த்தீங்கன்னா இருப்பார், அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட வேண்டுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட வேண்டியதான். இந்த ஒரு மேப் மோட் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ மேபி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட நேம் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் டு ஆல். சீ யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.